ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நேற்றே வந்துட்டு நான் ஒரு வீடியோவில் கிளியராக சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து எந்த இடத்துல அப்ட்ரெண்ட் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,450 மேலே போனால் தான் மார்க்கெட் அப்ட்ரெண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரே நிமிஷம் உங்களுக்கு இன்னொரு ஏரோபோர்ட் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த க்ரீன் லைன் இருக்குங்களா, நான் போட்டிருக்கிற பிளாக் லைனு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 42,450. இதுக்கு மேலே போனால் தான் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து பேங்க் நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட்டு. ஸோ இப்போ இதில் பாருங்கள், மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு காலையில் ஓப்பனிங்கில் வந்துட்டு நியர் ஓப்பனிங் இயரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு தடவை பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணுது, ஒரு ரெட் கேண்டில் திரும்ப ஒரு க்ரீன் கேண்டில். ஸோ இந்த இடத்துல ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அதே லெவலில் வந்துட்டு இந்த இடத்துல ட்ரை பண்ணியிருக்கு ரெண்டாவது இடம். ஸோ மூணாவது தடவை பிரேக் அவுட் பண்ணாலும் வந்துட்டு அந்த இடத்துல சஸ்டெயின் பண்ண முடியல, ஒரு ரெட் கேண்டில். திரும்பவும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஒயிட் கேண்டில். ஸோ அந்த மாதிரி ரெண்டு இடம் மூணு இடம் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்துட்டு நம்மளுக்கு பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணியிருக்குது. ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டியாக இருந்தாலும் மார்க்கெட்டோட டைமிங் க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ட்ரெண்டில் இருந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. பிரேக் அவுட் பண்ணாலும் அந்த இடத்துல சஸ்டெயின் பண்ண முடியாமல் அடுத்த 5 மினிட்ஸ் கேண்டில்லேருந்து பார்த்திங்கன்னா பெரிய ட்ராப்பு. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேலே போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கு, பட் இருந்தாலும் செல்லர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்துட்டு மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. ஸோ என்னோட ப்ரிடிக்ஷன் பார்த்திங்கன்னா நாளைக்கு 43,000 வரைக்கும் மார்க்கெட் போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் எல்லாம் மார்க்கெட் வந்துட்டு டவுன் ட்ரெண்டில் இருந்தாலும் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் வருங்க 1, 2, 3, 4 மார்க்கெட்டோட முடிவில் 5 இடத்துல ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ நாளைக்கு வந்துட்டு ஒரு கேப் அப், நாளைக்கு ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 42,000 இந்த லெவலில் வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகலாம். 42,450 மார்க்கெட் ஓப்பன் ஆகி அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு வந்து வீக்லி எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ அதிகமாக வந்துட்டு பாயிண்ட்ஸ் வச்சு யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 10-20 பாயிண்ட்ஸ் வரைக்குமே வச்சு மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுங்கள், ஓகேங்களா. நாளைக்கு ஒரு சப்போர்ட் லெவல் எங்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி டே லோ வந்துட்டு சப்போர்ட் லெவலாக எடுத்துக்கலாம், ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவலில் எடுத்துக்கலாம். 42,450 ரெசிஸ்டன்ஸு, சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல 42,000 சப்போர்ட் லெவலாக வச்சுக்கலாம், ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு வீக்கி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஸோ அதனால் கேப்பிட்டல் ட்ரேட் பண்ணுங்கள். அப்படியே ட்ரேட் பண்ணாலும் 10-15 பாயிண்ட்ஸ் மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள், ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு மார்க்கெட் வந்து கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகும் அப்படின்றது என்னோடய ப்ரிடிக்ஷனாக இருக்குது. இந்த லெவலுக்கு இந்த லைனை இந்த ட்ரெண்ட் லைனை வந்துட்டு நாளைக்கு மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி ஒரு 1 ஹவர் சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக 43,000 போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.